அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா நர்மதா. கேஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இளங்கலை 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் காப்பியங்களும் புதினமும், அலகு 2 பெரிய புராணம், ஆசிரியர் சேக்கிலார். இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவர் இந்நூலுக்கு இட்ட பெயர் திருத்தொண்ட புராணம். இது ஒரு வழிநூல். இதில் மெய்ப்பொருள் நாயனார் புராணம் பற்றி பார்க்கப் போகிறோம். 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் அடியார்களின் பெருமையும் கூறுவது பெரிய புராணம். தமிழில் புராணம் என்ற பெயரால் முதல் முதலில் சுட்டப்படுவது, உலகலாம் என இறைவன் அடியெடுத்து கொடுக்க சேக்கிலாரால் பாடப்பட்டது பெரிய புராணம். மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாட்டில் திருக்கோவலூர் என்னும் ஊரில் குறுநில மன்னராக பணியாற்றி வந்தவர். இவர் சிவ தொண்டு செய்து வந்தவர். இவரை எதிர்த்தவர் முத்தநாதன். பலமுறை போரிட்டு வெல்ல முடியாததால் சிவனடியார் வேடம் புனைந்து இவரை கொல்ல முற்படுகின்றார். தத்தன் தடுக்க இவரை கத்தியால் குத்துகின்றார். இவர் பாதுகாப்பாக விட்டுவிடுமாறு மெய்ப்பொருள் நாயனார் கூற முத்தனை பாதுகாப்பாக விட்டு வருகின்றார் தத்தன். இதுதான் மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணம். அடுத்ததாக கம்பராமாயணம். ஆசிரியர் கம்பர் சோழநாடு திருவழந்தூரில் பிறந்தவர். இவருடைய சிறப்பு பெயர் கவி சக்கரவர்த்தி கம்ப நாடன் கம்ப நாட்டாழ்வார். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளலர். இவர் கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம். கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடம் திருவரங்கம். கங்கைக்கான் படலம். பரதன் கங்கையை காணும் பகுதியே கங்கைக்கான் படலமாக அமைந்திருக்கின்றது. கங்கைக்கரைக்கு சேனைகளோடு வரும் பரதனை கண்ட குகன் தன் சேனைகளுக்கு கட்டளையிடுகின்றான். குகன் தனிநாவாயின் மூலம் பரதனை பார்க்க வடகரைக்கு வருகின்றான். பிறகு குகன் ஆணையால் நாவாய்கள் வர அனைவரும் தென்கரையை அடைகிறார்கள். நடந்து வரும் பரதனை பரத்வாச முனிவர் வரவேற்கின்றான். அடுத்ததாக சீராபுராணம். ஆசிரியர் உமரப்புலவர். சமயம் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தது. சீரத் என்னும் வடமொழி சொல்லுக்கு சீரத் என்னும் அரபு சொல்லுக்கு வாழ்க்கை வரலாறு என்பது பொருள். வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கிணங்க சீராபுராணம் இயற்றப்பட்டது. முழுமையாக முடிப்பதற்குள் இறந்து விட்டார். அவர் பாடாது விட்டு சென்றதே அகமது மறைக்காயர் சின்ன சீரா என்ற தலைப்பில் பாடி முடித்தார். கல்வரை நதிமறித்த படலம். நபிகளும் மற்ற வியாபாரிகளும் சோலையில் நித்திரை கொள்கின்றனர். சூரியம் உதயமானதும் அனைவரும் எழுந்து பல்வேறு பாதைகளில் நடக்க ஒரு மலையை அடைகின்றனர். அம்மலையில் திருடர்கள் இருப்பதாக மற்ற வியாபாரிகள் பேசிக்கொள்கின்றனர். இரவு நேரம் வந்ததும் நபிகள் துயில் கொள்கின்றார். அப்பொழுது அவருடைய கனவில் திருடர்களிடம் இருந்து உங்களை காப்பாற்ற ஒரு நதி உருவாகும் என்பது கனவில் தோன்றுகின்றது. அவ்வாறே நதி உருவாகி நபிகளையும் மற்ற வியாபாரிகளையும் காப்பாற்றுகிறது. இதுவே கல்வரை நதிமறித்த படலம் ஆகும். அடுத்ததாக தேம்பாவணி. ஆசிரியர் வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டில் ஜோசப் பெஸ்கி. இவர் இயற்றியவை ஞான உபதேசம், பரமாத்ம குருக்கதைகள், சதுரகராதி போன்றவை. தேம்பாவணியில் பாட்டுடை தலைவன் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் ஆவார். பலன் சனித்த படலம். பலன் அப்படிங்கிறவர் சூசை மா முனிவர். தாவீதனுடைய அரச மரபில் தோன்றிய வரலாற்றை கூறுவது இந்த பலன் சலித்த படலம் ஆகும். இதில் கோழியாற்று தாவீதன் இருவரும் போர் செய்கின்ற நிகழ்ச்சிகளை இப்பாடப்பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நன்றி.